வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் நாம் ரெனேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோஸில் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டு பார்ட் ஒனில் இருந்து சிக்ஸ் வரைக்கும் இதனுடைய இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் எல்லாமே அந்த பார்ட்டில் இருக்குது ஸோ பார்க்காதவங்க பார்ட் ஒன்னில் இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு தென் இதை பாருங்கள் நல்லா புரியும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டு பார்ட் சிக்ஸ்னுடைய வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அதில் இருக்குது அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெனைசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரெனைசன்ஸ் அப்படின்னா ரீபர்த் அப்படின்னு அர்த்தம் ஃபோர்டீன்த்து சென்ச்சுவரியிலேருந்து சிக்ஸ்டீன்த்து சென்ச்சுவரி வரைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எஸ்பெஷலி த யூரோப்பியன் கன்ட்ரிஸ் அங்கே மென் வேர் நோ லாங்கர் வில்லிங் டு அக்செப்ட் விதவுட் கொஷின் மனிதர்கள் வந்து அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மனநிலையில் இருந்தவங்க அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பீரியடில் ஃபோர்டீன்த்லேருந்து சிக்ஸ்டீன்த் வரைக்கும் என் டெண்டன்சி டு டெவலப் அ கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ மெடிவல் இன்ஸ்டிடியூஷன் மெடிவல் இன்ஸ்டிடியூஷன் அதை நோக்கி மக்கள் எல்லாருமே ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு போக்கு வளர்ந்துருது சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் ஐடியாஸ் வேர் ஆல் ரெவல்யூஷனைஸ்டு சமூகத்தில் அரசியலில் மதங்களில் எல்லாத்திலையுமே கருத்துக்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டது புரட்சி செய்யப்பட்டது எ கிரேட் சேஞ்ச் வாஸ் டேக்கிங் பிளேஸ் இன் மென்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திம்செல்ஸ் அண்ட் த வேர்ல்ட் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் அவங்களுடைய நடத்தைகளுக்குள்ளே அவங்களுடைய ஆட்டிடியூடு எல்லாத்திலேயுமே வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பித்தது ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் மாற்றம் வந்த காரணத்தினால இந்த ஓல்ட் இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்தது ஸோ தட் இஸ் கால்டு ரெனைசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரினைசன்ஸ் பற்றி யார்கிட்ட நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க அந்த கிட்ட போயிட்டு ரினைசன்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பிரேக்கிங் அப்

ஒரு ஃபார்ம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த ஒரு மதம் ரீஃபார்ம் பண்ணப்பட்டது வேற ஒரு புது வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டது தட் இஸ் கால்டு ரீஃபர்மேஷன் கவுண்டர் ரீஃபர்மேஷன் ஒரு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட போய் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா க்ரீக் அண்ட் லர்ட்டின் இருக்கக்கூடிய நாலேஜஸ் எல்லாமே ரிவைவ் பண்ணப்பட்டது திரும்பவும் எல்லாருமே அதை படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய கடற்பிரயாணங்கள் மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமியில் நிறைய சேஞ்சஸ் வந்தது அனோட்டமினா உடற்கூறுகளில் நிறைய சேஞ்சஸ் வந்தது ஃபிசியாலஜி அண்ட் மாடர்ன் மெடிசன்ஸ் இல்லாமல் மாற்றம் வந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ ஓவராலாக இது வால்டர் பீட்டர் அப்படிங்கிற ரைட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை மீன் பண்ணி த இனசன்ஸ் இஸ் யோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி மெனிசைட் மூமெண்ட் ஒரு பர்டிகுலர் துறையில் இல்லை ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டில் இல்லை ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரீஸில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் கிடையாது மேக்சிமம் ஆல் ஓவர் த வேர்ல்டில் எல்லா துறைகளிலையுமே ஏற்பட்ட ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுனால இது வந்து வால்டர் பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி சைடட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த ரெனைசன்ஸ் ஏற்படுவதற்கு மூணு முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு என்ன மூணு முக்கியமான இன்வென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஓகேவா ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் குட்டன்பர்க் ஆஃப் ஜெர்மனி ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணினார் நெக்ஸ்ட்டு இங்கிலாண்டுக்கு எப்போ இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் செவன்டி சிக்ஸ் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது அது யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்ஸ்டன் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் இட்டாலியில் ஸ்விட்சர்லாண்டில் ஃப்ரான்ஸில் ஆஸ்ட்ரியாவில் ஸ்பெயினில் அப்படின்னு நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது ஸோ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுனால வித் த அட்வெண்ட் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ் நாலேஜ் குட் ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் ஒய்டு நாலேஜ் வந்து எல்லா மக்களுக்கும் ரீச் ஆச்சு ரொம்ப தூரத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுக்கும் நாலேஜு ஸ்ப்ரெட் ஆச்சு இதுதான் அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் இது பார்த்திங்கன்னா இப்போ எங்ககிட்ட ஒரு ஐடியாஸ் இருக்குது ஒரு கருத்து இருக்குது அதை நான் நாலு பேத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த நாலு பேர் அதை கேட்டுட்டு ஒன்று அதை திருச்சி கூறலாம் இல்லை அதை மறந்து போய் வேறு மாதிரி கூறலாம் இல்லை தவறாக எடுத்துகிட்டு சொல்லலாம் ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு நிறைய புக்ஸ் அந்த ஐடியாஸ் இப்போ சொல்லணும்னு நினைக்கக்கூடிய கருத்துக்களை புக் ஃபார்மில் கொடுத்ததுனால அவங்களுடைய கருத் கருத்துக்கள் எல்லாமே கரெக்டாக யாரை ரீச் அடையணுமோ அவளை போய் ரீச் அடைஞ்சிச்சு அதனால நாலேஜ் வந்து நல்ல டிவலப் ஆச்சு அதுக்கு இந்த ப்ரிண்டிங் ப்ரஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் ட்ரெனேசன்ஸ் பீரியடில் அடுத்த ஒரு இன்வென்ஷன் நடந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மரினஸ் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப்டர் த காம்பஸ் கேம் இன் டு யூஸ் த explorations ஆஃப் டிஸ்டன்ட் seas பிகம் பாசிபிள் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கடல்கள் கூட பக்கமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எதனால் இந்த திசை காட்டும் கருவினால் ஏன்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போகிற வரைக்கும் தூரம் அவங்களுக்கு எதனாலும் பாசிபிலிட்டிஸாக இருந்தோ அவ்வளோ தூரம் வரைக்கும் போய் கடல்களில் அந்த நிலப்பரப்புகளை இருந்தாங்க மாலுமிகள் செயலர்ஸ் ஆனால் அதுக்கப்புறமேலு இந்த மரினஸ் காம்பஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேல் என்ன ஆச்சுன்னா தூரமாக இருக்கக்கூடிய சீஸ் கூட பக்கத்தில் இருக்கிற மாதிரி கடல்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிலப்பரப்புகள் பக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஏன் அப்படின்னா அந்த திசை காட்டும் கருவியை வச்சு எது லேண்டு எது கடல்கிறத ஈஸியாக அவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது டில் தென் அக்செப்டட் ஐடியாஸ் ஆஃப் த வேர்ல்டு ஷேப் அண்ட் சைஸ் வேர் ஃபவுண்ட் டு பி ஃபால்ஸ் அதுக்கப்புறமேலு இந்த உலகமே தட்டைன்னு நம்பிட்டு இருந்த மக்கள் எல்லாமே உருண்டை அப்படின்னு நம்பினதுக்கு காரணமே இந்த இன்வென்ஷன் தான் இந்த இன்வென்ஷன் திசை காட்டும் கருவி தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் இது வந்து ரொம்பவே முக்கியமானது அது காஸ்மாலஜியில் ரொம்ப முக்கியமானது வானவியல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் எப்படின்னா த ட்ரூ பொசிஷன் ஆஃப் த ஏர்த் இன் த சோலார் சிஸ்டம் வாஸ் ரியலைஸ்டு அண்ட் த ஃபார்மர் டீச்சிங் ஆன் திஸ் மேட்டர் வாஸ் திஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏர்த்தில் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் தவறாக இருந்தாங்க அதாவது ஏர்த்து தான் சென்டராக இருக்குது அப்படின்லாம் புரிஞ்சுட்ருந்தாங்க அந்த டெலிஸ்கோப் வந்ததுக்கப்புறம் கரெக்டான சோலார் சிஸ்டத்தினுடைய ஆர்டர் ஏர்த் வந்து சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த மூணு கண்டுபிடிப்புமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை வெளியில் விரட்டிடுச்சு எந்த மூணு கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் செகண்ட் ஒன் இஸ் மரினஸ் காம்பஸ் தேர்ட் ஒன் இஸ் டெலிஸ்கோப் இது மட்டும் தான் தானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதை விட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அந்த டைமில் நடந்தது என்னென்னா தி கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் கான்ஸ்டான்டினோபிள்ங்கிறது ஒரு இடம் இட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இட் வாஸ் கேப்ச்சர்டு பை டர்க்ஸ் இன் ஃபோர்டின் ஃபிஃப்டி த்ரீ ஃபோர்டீன் ஃபிஃப்டி த்ரீ துருக்கியர்கள் டர்ஸ்னால் துருக்கியர்கள் ரோமன் எம்பையருடைய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கேபிட்டலை கேப்சர் பண்ணிவிட்டாங்க இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள் அந்த அவங்க தன்னுடைய நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு பரப்பணும் தன் புக்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணினாங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி தன்னுடைய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய தன்னுடைய சொத்தை விட அதிகமாக நினைக்கக்கூடிய தன்னுடைய புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ்க்கும் பாதுகாப்பாக போய் சேர்ந்தாங்க இது ஆக்சுவலாக இன்னும் ஒரு விஷயத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ட்ரேடு சுற்றி போய் பல நாடுகளுக்கு போகிறத விட ஷார்ட்கட் ரூட்டாகவும் இது அமைஞ்சிடுச்சு ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக மாறிடுச்சு இதனால தான் நிறைய மாலுமிகள் வந்து நிறைய கண்ட்ரிகளை கண்டுபிடிச்சாங்க உதாரணத்திற்கு கொலம்பஸ் இங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா இவர் தான் கொலம்பஸ் பக்கத்தில் இருக்கிறவர் வாஸ்கோடகாமா ஸோ அந்த கொலம்பஸ் வந்து நைன்டீன் ஃபோர்ட்டி டூவில் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணினார் நெக்ஸ்ட்டு வாஸ்கோடகாமா கேலிக்கட் அப்படிங்கிற இடத்த ஃபோர்டின் நைன்டி எயிட்டில் டிஸ்கவர் பண்ணினார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுனால ஆச்சு அப்படின்னா இந்த மரினஸ் காம்பஸ் பார்த்தோம்ல அதனாலேயும் பிளஸ் கான்ஸ்டாண்டினோபில் கேப்சர் பண்ணினதுனாலும் பாசிபிள் ஆச்சு இந்த இடத்துல டிஸ்கவர் அப்படின்றது நான் யூஸ் பண்ணேன் ஒரு வேர்பு இதுக்கு முன்னாடி இன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இன்வென்ஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பு அதாவது இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு புதுசாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் கால்டு இன்வென்ஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை நம்ம போய் பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் டிஸ்கவர் அதாவது இருப்பதை கண்டுபிடிப்பது டிஸ்கவர் இல்லாத ஒன்று கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன் ஓகே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தென் மெகல்லன் அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டண்டானவர் என்னன்னா இவர் தான் என்ன பண்ணினாரு கடல் பிரயாணம் மேற்கொண்டு உலகம் உருண்டை அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சவர் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் நைன்டீனில் எப்படி உலகம் முருண்டின்னு கடல் பிரயாணத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திரும்ப வந்துட்டார் ஸோ அதில் மூலமாக அவர் கண்டுபிடிச்சார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் கூட லெஃப்டினன்ட்டு செடாஸ்டியனையும் கூட கூட்டிகிட்டு போனார் இவர் தான் செடாஸ்டியன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்கிட்ட வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்னால இவர் கொல்லப்பட்டார் அதனால் இவனுடைய லெஃப்டினென்ட்டான செவாஸ்டியன் டெல் கேண்டோ இவர் தான் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டூவில் ஸ்பெயினை தனியாக வந்து அடைந்தார் ஸோ பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேர் போனாங்க பட் ரிட்டன் வரும்போது இந்த செவாஸ்டியன் தான் தனியாக வந்தார் ஓகேவா ஸோ இதனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் ரெனைசன்ஸுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் இது எல்லாமே ரெ ரெனைசன்ஸுக்கு ரொம்ப காரணமாக இருந்ததுன்னு பார்த்தோம் ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி வருவதற்கு புதிய ஒரு மலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த மலர்ச்சியானது இட்டாலியில் எப்போ ஏற்பட்டது இந்த கண்டுபிடிப்புகளோடு மட்டும் அல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து டேண்டி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறாருல இவர் வந்து டேண்டி இதுக்கப்புறம் இருக்கிறவர் பெட்ராஜ் அதுக்கப்புறம் இருக்கிறவர் பொக்காக்ஷியோ இந்த மூணு பேருமே ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு ஆற்றினாங்க இட்டாலியில் ரெனேசன்ஸ் வருவதற்கு இவரோடு சேர்ந்து பை தேர்ட்டி நைன்டி சிக்ஸ் த க்ரீக் லாங்குவேஜ் வாஸ் அ தாட் இன் இட்டாலி பை எ க்ரீக் இங்கே இருக்கிறவர் பார்த்தீங்களா ஒருத்தர் இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரிசலோரஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து கான்ஸ்டான்டினோபிளில் இருந்து வந்து க்ரீக் லாங்குவேஜர் இட்டாலி பீப்புளுக்கு டீச் பண்ணினார் மோஸ்ட் ஆஃப் த கிரீக் ஸ்காலர்ஸ் ஃபிளட் ஃப்ரம் த அண்ட் ஃபாலோயிங் த எக்ஸிஸ்டிங் ட்ரேட் ரூட் கேம் டு இட்டாலி அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ட்ரேடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அந்த ரூட் கண்டுபிடிச்சாங்களே இட்டாலிக்கு அதில் நிறைய க்ரீக் ஃபிலோசஃபர்ஸ் க்ரீக் ஸ்காலர்ஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க அப்படி ஓடி வந்தும் போது அவங்களுக்கு அந்த இட்டாலியில் இடம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்டாலியன் ஸ்டேட்ஸ் வேர் ரூல்டு பை த ஸ்போர்ட்ஸ் ஹூ கம்பீட்டட் வித் ஒன் அண்ட் அதர் இன் திளண்டரஸ் ஆஃப் தயர் கோட் ஸோ தி வெல்கம் டு த கிரீக் ஸ்காலர் இட்டாலியில வந்து நிறைய டெஸ்போர்ட்ஸ் டெஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நாதா பெருசு அப்படின்னு சர்வாதிகார தன்மை உடையவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தன்னுடைய கோர்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால் அந்த ஸ்காலராக இருக்கக்கூடிய க்ரீக் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணினாங்க அண்ட் த ஸ்டடி ஆஃப் த language அண்ட் த literature அண்ட் ஃபிலோசஃபி ஆஃப் க்ரீஸ் became த ஃபேஷன் அண்ட் enthusiasm இன் Italy. அது மட்டும் இல்லாமல் இட்டாலியனுடைய அந்த இட்டாலி மக்களுக்கும் ஜெர்மனனுடைய அந்த கிரீஸனுடைய சாரி ஜெர்மன் கிடையாது Greek நுடைய Language, <laughs> Greek Language, Greek Literature, Greek Philosophy இது எல்லாமே ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக கிரீக்கை வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேங்குவேஜை அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இந்த ரைட்டர்ஸில் இட்டாலியனில் அப்போ ரைட்டர்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பண்டிதர் தேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இவர் இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கியவெளி இவர் இத்தாலியன் ரைட்டர்ஸில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் ஸோ இட்டாலியில் ரெனைசன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா இந்த கண்டுபிடிப்புகளோடு கான்ஸ்டன்டினோபிள் கேப்சர் ஆனதோடு முக்கியமான மூணு மூணு பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்களோட சேர்ந்து ரெனைசன்ஸ் வந்து இட்டாலியில் வந்தது இப்போது ஃப்ரான்ஸில் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு மூணு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஃப்ரான்ஸில் இந்த ரெனைசன்ஸினுடைய எஃபெக்ட் வருவதற்கு காரணமாக இருந்தவங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிரிக் போய்ட்ரி ஆஃப் ரொன்சட் இவர் ஒரு ரைட்டர் இவருடைய பேர் என்னன்னா ரோன்சர்ட் இவர் லிரிக்ஸ் போயத்தின் மூலமாக தன்னுடைய கருத்துக்கள் புரட்சிகரமான கருத்துக்களை மக்களுக்கு பரப்பினார் அதுக்கடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்கோ நெக்ஸ்ட் வரவர் வந்து ஃப்ரான்கோஸ் ரபேலிஸ் இவர் இந்த இருக்கிறாரு பாத்தீங்களா இவர் தான் வந்து யாருன்னா ஃப்ரான்கோஸ் ரபேலிஸ் இவர் என்ன எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அடுத்து வரக்கூடியவர் மாண்டேக் இந்த இருக்கிறார்ல இவர் தான் வந்து மாண்டேக் இவருடைய எஸ்எஸ் இது எல்லாமே ஃப்ரான்ஸ் ரெனைசன்ஸ் அடைவதற்கு ரொம்பவே காரணமாக இருந்தது நெக்ஸ்ட்டு ஸ்பெயினில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செர்வாண்டஸ் இந்த இருக்கிறார் இவர் தான் வந்து செர்வாண்டஸ் தான் அவருடைய பேர் செர்வாண்டஸ் அப்படிங்கிறவர் இவருடைய ஒர்க்கான டான் குவிக்சட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க் இதன் மூலமாக ரெனைசன்ஸ் வந்து ஸ்பெயினில் வந்ததுன்னு சொல்லலாம் இப்போது மூணு கண்ட்ரிஸ் நம்ம பார்த்துட்டோம் ஒன்று இட்டாலி செகண்ட் ஃப்ரான்ஸு தேர்டு ஒன் ஸ்பெயின் நெக்ஸ்ட்டு இங்கிலாண்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ இங்கிலாண்டில் எப்படி ரெனைசன்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது தவிர சாசர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட் அவரும் ரொம்ப முக்கியமான காரணம் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா த்ரீ கிரேட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய எஃபர்ட் அவங்களுடைய ரினைசன்ஸுக்கு வந்து இவங்க ஆற்றிய பங்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்கன்னா இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் லினக்ரை இவர் செகண்ட் ஒருத்தர் இருக்கார் இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வில்லியம் இவர் இந்த இருக்கிறதில் இவர் தான் இவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் க்ரோசின் தேர்ட் ஒருத்தர் இவர் ஹக் அல் ஹாட்சிமர் இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க இந்த டயத்தில் இங்கிலாண்டில் நிறைய ஸ்கூல்ஸும் இந்த மறுவளர்ச்சியில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வந்தது ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் இங்கிலாண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பாலு சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல் இதுதான் வந்து சென்ட் பால் சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல் தான் வெரி ஃபர்ஸ்ட் கிராமர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இன் இங்கிலாண்டு இந்த ஸ்கூலை வந்து யார் நிறுவினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருக்கிறாரில் இவர் தான் இவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான் கொலெட் சிஓஎல்இடி கொலெட் ஜான் கொலெட் அப்படிங்கிறது இவருடைய பேர் இது மட்டும் இல்லாமல் இ இந்த இதோட ஒட்டி இன்னும் ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் வந்தது அந்த ஸ்கூலில் முக்கியமான ஒரு ஸ்கூல் இது இது இந்த ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஸ்கூல் நெக்ஸ்ட் ஸ்கூல் இது இது வந்து சேட்டர் ஹவுஸ் அப்படிங்கிறது இது தவிர இந்த ஃபஸ்ட்டு ஸ்கூல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஸ்கூல் தான் வந்து சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல்னு பார்த்தோம் இந்த கிராமர் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஹெட் மாஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னா அந்த இருக்கிறாரில் இவர் தான் வில்லியம் லில்லி இவர் தான் வந்து ஃபஸ்ட் ஹெட் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் லேட்டின் கிராமர் எல்லாம் இவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு இவருடைய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் ரெண்டு சென்ச்சுரிஸ் வரைக்கும் அது தான் ஃபாலோ பண்ணி இருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த டயத்தில் ரூல் பண்ண கிங் இருப்பாங்க பார்த்துங்களா ஹென்ரி த எய்த்து எட்வர்டு த சிக்ஸ்த்து மேரி எலிசபெத் இவங்க எல்லாருமே தன்னுடைய பாட்டுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க சிக்ஸ்டி த்ரீ நியூ ஸ்கூல்ஸ் வந்து ஹென்ரி த எய்த் பீரியடில் ஹென்ரி த எய்த் யாருன்னு உங்களுக்கு தெரியும் டூடர் பீரியடில் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹென்ரி த எய்த் இவங்களுடைய ஹிஸ்டரிஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் எட்வர்டு த சிக்ஸ்த் இவருடைய பீரியடில் ஃபிஃப்டி நியூ ஸ்கூல்ஸ் மேரி இவர் மேரி எட்வர்டு த சிக்ஸ்து எட்ல எலிசபெத் இவங்க எல்லாருமே ஹென்ரி த எய்த்துனுடைய டாட்டர்ஸ் சன் நைன்டீன் ஸ்கூல்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எய்ட்டு ஸ்கூல்ஸ் இன் எலிசபெத்தின் பீரியட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே ரீமாடல் பண்ணினாங்க இதனால் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அறிவு போய் சேருவதற்கு வசதியான ஒரு இடம் வந்தது ஏன்னா அறிவு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஸ்கூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அதனால ஸ்கூல் நிறையா வந்ததுனால நிறைய மக்கள் போய் படித்ததுனால அவங்களுக்கு அறிவு ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆச்சு அதோடு மட்டும் இல்லாமல் புக் படிக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்தது அந்த டயத்தில் நிறைய ரைட்டர்ஸ் கிரியேட் ஆனாங்க அதில் முக்கியமான ரைட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியர் ஸ்பென்சர் இவங்கெல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் ஷேக்ஸ்பியர் ஸ்பென்சர் இந்த இருக்கிறாங்களா ஸ்பென்சர் ஷேக்ஸ்பியர் பென் ஜான்சன் அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பேக்கன் கிறிஸ்டஃபர் மார்லோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க்ஸும் ஆட் ஆகிடுக்குச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுனால மக்கள் நல்ல வளர்ச்சியோடு அறிவோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கிலாண்டில் மறுமலர்ச்சி அங்கே ஏற்பட்டது இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ஏன்னால் வெறும் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜின் மூலமாக வளர்ச்சி இருக்காது நம்மளுடைய தமிழ் கவிஞர் பாரதியார் கூட சொல்லியிருப்பார் என்னென்னா எல்லா மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தான் அங்கே இருக்கக்கூடிய மொழிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய தாய்மொழிக்கு மாற்றி அதன் மூலமாக அறிவுகளை நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரினைசன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்தது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் ஸோ ரினைசன்ஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் சாப்மென்ஸ் கோம் ஹோமர் அப்பியர் இன் ஃபிஃப்டின் நைன்டி எயிட் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ரைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க பேர் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெர்ஜில் செகண்ட் ஒன் ஓவிட்டு தேர்ட் ஒன் சீசரோ த ஃபோர்த் ஒன் டிமோஸ் டிமோஸ்தனிஸ் த லாஸ்ட் ஒன் இஸ் புலிட் ப்ளூட்டர்ச் இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணினாங்க ஸோ அதன் மூலமாக இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வேறு மொழிகள் இவங்க சொன்னாங்க இல்லையா அது இங்கிலீஷில் உடனே அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பரிச்சித்தியமானவங்களாக ஆகிட்டாங்க ஓகே இவ்வளோதானா வேறு யாரும் இங்கிலீஷ்க்குன்னு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலையா அந்த இனேசன்ஸ் டயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மோர் இவருடைய உட்ரோப்பியா அப்படிங்கிற ஒர்க் ரொம்பவே சிறப்பானது யூடிஓ பிஐஏ உட்ரோப்பியா இந்த ஒர்க் ரொம்ப சிறப்பானது அது வந்து ஒரு க்ரீக் வேர்டு அதனுடைய மீனிங் நோவர் அப்படின்னு அர்த்தம் இது ஃபர்ஸ்ட்டு லர்ட்டினில் தான் எழுதினாங்க இது எப்போ பப்ளிஷ் பண்ணிணாங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் பட் ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஒனில் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ் அடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் இங்கிலாண்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எரமஸ் ஆக்சுவலாக இவர் இங்கிலாண்டை சேர்ந்தவரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இவர் ஒரு டச்மெண்ட் பை பர்த்ஸ் ஆனால் செட்டில் ஆயிட்டார் இங்கிலாண்டில் இவர் யாருடைய கன்டெம்பரரி நம்ம இப்போ பார்த்தா சார் தாமஸனுடைய ஃப்ரெண்டு அவருடைய கன்டெப்ரரி இவருடைய புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஹாலி அப்படிங்கிறது இவருடைய ஒர்க் தென் இதுவர் வந்து அடுத்து இம்பார்ட்டண்டான ஒருத்தர் ஸோ இவரெல்லாம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்பென்சருங்கிற ஃபேரி குவீன் எழுதினவர் போயட்ஸ் போய்ட்னு நம்ம அழைப்போம் ஷேக்ஸ்பியர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா பென் ஜான்சன் பிளேரைட் கிரிட்டிக் அண்ட் போயட் அண்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ கிறிஸ்டபர் மார்லோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி ஒருவேளை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி கிறிஸ்டபர் மாரில் வந்து ப்ரீமியர்ச்சியூட் கொஞ்சம் வயசில் இறந்துட்டார் அப்படி இல்லாமல் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலாக அவரை விட பெஸ்ட்டாக கூட வந்திருப்பார் அப்படின்னு சில கிரிட்டிக்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாமே எத எதிர்னுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்தோம் ரினைசன்ஸ் பீரியட் வந்து இங்கிலாண்டுன்னு பார்த்துருக்குறோம் ஓகேவா ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெனைசன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் த்ரீ இம்பார்ட்டண்ட் இன்வென்ஷன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறமேலு கான்ஸ்டான்டினோபிளுடைய கேப்சர் பார்த்தோம் அதன் மூலமாக என்னென்ன ஈவெண்ட் நடந்ததுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் ரெனேசன்ஸ் இன் இட்டாலி பார்த்தோம் ரெனேசன்ஸ் இன் ஃப்ரான்ஸ் ரெனேசன்ஸ் இன் ஸ்பெயின் அதுக்கப்புறம் இங்கிலாண்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெனைசன்ஸ் இன் எஜுகேஷன் எஜுகேஷனில் இதனுடைய மறுமலர்ச்சி எது ஏற்பட்டதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்பட்டது இப்போ நமக்கு புதிய கல்விக் கொள்கை வந்திருக்குது இல்லையா கஸ்தூரி ரங்கன் சாரனுடைய தலைமையில் ஒரு புதிய கல்விக் கொள்கை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரெனைசன்ஸ் டயத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெடிவல் டயத்தில் ரெண்டு விதமான கல்விகள் இருந்தது ஒன்று வந்து ஃபாலோடு ஃபார் கலர்ஜி இன்னொன்று வந்து டு மேக் அ பர்ஃபெக்ட் அண்ட் ஜென்டில் நைட்ஸ் ஒரு நைட்டை வீரர்களை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்வியும் மத குருமார்களை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்வியும் ரெண்டு விதமாக இருந்தது ரிலேஷன் ஸ்டயத்தில் தான் எல்லாருமே ஒன்று மக்கள் அனைவரும் சமம் அப்படின்ற கான்செப்ட் வந்துடுச்சு இல்லைங்களா ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூணு முக்கியமான பேர் என்ன பண்ணாங்கன்னா எஜுகேஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க ஒரு சுபம் ஒரு கொள்கைகளை ப்ரூஃப் ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல எஜுகேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதில் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா இவருடைய பேர் இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொமேனிஸ் இவருடைய பேர் வந்து ஹொமேனிஸ் செகண்ட் இருக்கிறவருடைய பேர் வந்து ரஃபேலிஸ் தேர்டு வந்து மாண்டேக் இந்த மூணு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க எஜுகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினவங்க இதில் எஜுகேஷன் இதில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க எதுக்காக சொல்கிறாங்க இந்த எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி எதுக்காக இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரிலேஷன் ஸ்பீரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா டு ஃபேஷன் நாட் த ஸ்காலர் பட் த மேன் அவ்வளோதான் ஒரு பண்டிதரை உருவாக்கணும் அப்படிங்கிறது கல்வியினுடைய நோக்கம் கிடையாது ஒரு சிறந்த மனிதனை உருவாக்கணுங்கிறது தான் கல்வியின் நோக்கம் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கல்வி உருவாக்கப்படுகின்றது ஓகேவா ஓகே இது வந்து ரெனேசன்ஸ் இன் எஜுகேஷன்ஸ் அடுத்து ரெனேசன்ஸ் இன் காஸ்மாலஜி காஸ்மாலஜினா வானவியல் வானவியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் டாலிமி ஆஃப் ஈஜிப்ட் என்ன பண்ணார்னா எர்த் வாஸ் சென்டர் அப்படின்னு சொன்னார் எர்த்து தான் சென்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் கோபர் நிக்கர்ஸ் ஆஃப் ஹாலண்ட் இங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் கிடையாது எர்த்து வந்து சுற்றி வருது சன்னு தான் சென்டராக இருக்குது சன் வாஸ் த சென்டர் அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு ஒரு தாட்ஸ் சொல்லும்போது மக்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா அதே தாட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ப்ரூஃப் பண்ண காமிச்சதுக்கப்புறம் தான் ஏற்றுப்பாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோபர் நிக்கர்ஸ் சொல்லும் போது ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் வரக்கூடிய கெப்லர் அப்புறம் வரக்கூடிய இங்கே இருக்கிறார் பாருங்கள் கெலிலியோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய டெலிஸ்கோப் மூலமா சோலார் சிஸ்டத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி ஆமாம் சன்னு தான் நடுவில் இருக்குது பூமி அதை சுற்றி தான் வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் கோபனிக்கஸினுடைய கான்செப்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது ஸோ இந்த மறுமலர்ச்சி எப்போ ஏற்பட்டது இந்த வானவியலில் இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டது தென் ரினேசன்ஸ் இன் ரிலிஜியன் த ரீஃபர்மேஷன்ஸ் அண்ட் கவுண்டர் ரீஃபர்மேஷன் இதுக்குன்னு தனியாக அடுத்த வீடியோஸ் வரும் அப்போ நம்ம இதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு த ரிலேஷன்ஸ் இன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஆர்ட்லையும் லிட்ரேச்சர்லையும் இது பெரிய மாற்றம் பண்ணுச்சானா கண்டிப்பாக மாற்றம் பண்ணிச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூணு முக்கியமான பேர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் மைக்கேல் ஏஞ்சலோ அடுத்து வரக்கூடியவர் ரஃபேல் அதுக்கடுத்து வரக்கூடிய லியானடோ வென்சி இந்த மூணு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஆல் ரவுண்டர்ஸ் போய்ட்ஸ் பெயிண்டர்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் நல்ல கவிதை எழுதுவாங்க நல்ல பெயிண்ட் பண்ணுவாங்க நல்ல சிற்பிகளும் கூட இந்த மூணு பேருமே இதில் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த மைக்கேல் ஏஞ்சலோ இவருடைய ஸ்கல்ச்சர் இவருடைய சிற்பங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சிற்பம் பார்த்திங்கன்னா டேவிட் இந்த சிற்பத்தினுடைய பேர் வந்து டேவிட் ஆக்சுவலாக இது வந்து மார்பிளில் செய்யப்பட்ட ஒரு சிலை பார்த்திங்கன்னா நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கும் நியூடாக இருக்கும் இந்த சிலை ஸோ இதில் எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இதை பண்ணினாங்க அப்படின்னா கடவுள் கடவுள் வந்து மனிதன் மாதிரி தான் இருப்பார் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கடவுளுடைய உருவம் அப்படிங்கிற மாதிரி இதை படித்தாங்க அடுத்து வந்து மோசஸ் இவர் வந்து கொஞ்சம் கோபக்காரரான ஒரு ஆங்க்ரி ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு துறவி அவருடைய ஃபேஸை வந்து வடிவம் வடிவமைச்சார் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அம்மா இந்த அம்மா வந்து யாருன்னா வெர்ஜின் மேரி மேரி மாதா இவங்க தன்னுடைய குழந்தை ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அறையும் போது அரைஞ்சதுக்கப்புறம் தூக்கி கையில் கொடுப்பாங்க இல்லையா அப்போ மடியில் வச்சுட்டு அவங்களுடைய கவலை தோய்ந்த முகம் அதோட அவங்க இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேச்சுரலிஸ்டிக்காக புதுமையாக இருக்கிறது இது எல்லாமே ஸ்கல்ச்சரில் ஏற்பட்ட மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பெயிண்டிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சிஸ்டைன் சாப்பல் அப்படிங்கிற இடத்துல இவர் சீலிங்கில் பேஸ்மெண்ட்டில் சரௌண்டிங்கில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ்லேயும் ஓவியம் வரைஞ்சிருப்பார் இதில் அந்த டாப் ரூஃபில் வரைஞ்சிருக்கக்கூடிய த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஓவியமானது ரொம்பவே ஃபேமஸான ஓவியம் இப்போ வரைக்கும் கலர்ஃபுல்லாக நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு ஓவியம் இதுக்கு ஈடியணையாக எதுவுமே கிடையாது ஸோ இப்பேற்பட்ட ஒரு நேச்சுரலிஸ்டிக்கான ரியலிஸ்டிக்கான விவிட் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்த ரைட்டர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்கல் இவர் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலோ இதுக்கடுத்து வரக்கூடியவர் ரஃபேல் இந்த இருக்கிறாரில் இவர் தான் ரஃபேல் இவருடைய ஓவியமான மெடோனாஸ் இது பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஓவியங்களை இவர் கொடுத்தார் ரஃபேல் நீங்கள் வந்து அடுத்து ப்ரீ ரேஃப்லைட் படிக்கும் போதெல்லாம் ப்ரீ ரேஃப்லைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ரஃபேல் அவரை ஒட்டி தான் அதில் வரும் நெக்ஸ்ட்டு அடுத்து இவர் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லியானர்டோ வென்சி இந்த ஓவியத்தை உன்னால் மறக்கவே முடியாது மோனலிசா இந்த மோனலிசாங்கிறது இப்போ வரைக்கும் இந்த மோனலிசாவுக்கு பின்னாடி பல சர்ச்சைகளான கருத்துக்கள் எல்லாமே இருக்குது இதை வந்து எந்த சைடில் நீங்கள் நின்று பார்த்தாலும் எந்த ஒரு ஃபீலிங்கில் பார்த்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தாட் கூட இருக்குது இது இவருடைய பெயிண்டிங்ஸு இவருடைய ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஒரு பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சப்பர் இந்த லாஸ்ட் செப்பல் அப்படின்னா என்ன அர்த்தம் லாஸ்ட்னா கடைசி செப்பர்னா இரவு சாப்பாடு கடைசியாக இரவு சாப்பாடு ஜீசஸ் கிரைஸ்ட் சாப்பிட்றாரு அப்போ அவர் சொல்கிறாரு உங்களில் ஒருவன் முப்பது காயின் வாங்கிட்டு என்னை காட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதுக்கப்புறம் மறுநாள் அவரை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க இந்த ஓவியம் அப்படியே ஒரு நேச்சுரலிஸ்டிக்கான ரியலிஸ்டிக்கான ஒரு விவிட் பிக்சர்ஸ் இது லியான டோவென்சினுடைய பெஸ்ட் ஆர்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெனசென்ஸ் இன் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சரில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் அண்ட் க்ரீக் ஸ்டைல் வித் கோலம்ஸ் அண்ட் ரவுண்ட் ஆர்ச்சஸ் அண்ட் டூம்ஸ் ரீப்ளேஸ் த மிடிகல் கோத்திக் ஸ்டைல்ஸ் வித் டிஸ்பாயின்ட் ஆர்ச்சஸ் சோரிங் பினக்கிள்ஸ் அண்ட் ஸ்பயர் அதாவது இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா நல்ல உ ரவுண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆர்ச்னு சொல்லுவோம்ல வளைவுகள் நல்ல வளைவுகள் செங்குத்தாக இருக்கிறது அதே நேரம் இந்த லாஸ்ட் இங்கே பாருங்க ஜீசஸ் கிரைஸ்டு இருக்கிறாரில் இந்த மாதிரி ஊசி அந்த பிணக்கள் அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க பறவையினுடைய அழகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூர்மையாக வடிவமைக்கக்கூடிய அந்த ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டிடக்கலைகள் இந்த டேத்தில் அதிகமாகவே வந்துச்சு குறிப்பாக அந்த ரோம் அண்ட் கிரீக் ஸ்டைலில் நிறைய பில்டிங் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க இதில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகா இன் ரோம் சென்ட் பீசர் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகா இன் ரோம் அப்படிங்கிறது என்னென்னா த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த நியூ ஸ்டைல் இதுதான் அந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிகா அப்படிங்கிற ஒன்று இதுக்கப்புறம் இங்கிலாண்டில் செவன்டீன்த் சென்ச்சுவரியில் இந்த மாதிரியான ஒரு கட்டடக்கலைகள் ரெண்டு பேர்னால் கொண்டு வரப்பட்டது இவருடைய பேர் வந்து இனிகோ ஜோன்ஸ் இவர் பக்கத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டஃபர் ரென் இவர் தான் இனிக்கோ ஜோன்ஸ் இவர் கிறிஸ்டஃபர் ரென் இந்த தரகரங்களுடைய பேர் திஸ் ஸ்டைல் ரீச்ட் இன் இங்கிலாந்து இன் த செவன்டீன்த் சென்ச்சுரி த்ரூ த ஒர்க்ஸ் ஆஃப் இனிகூர் ஜோன்ஸ் அண்ட் கிறிஸ்டபர் ரென் தி கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் தேம் வாஸ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் இன் லண்டன் ஆஃப்டர் த கிரேட் ஃபயர் ஆஃப் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் லண்டனில் வந்து கிரேட் ஃபயர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அதாவது தீ விபத்து நடந்தது அதில் பல புத்தகங்கள் லைப்ரரி கட்டிடங்கள் எல்லாமே இடிஞ்சு போயிடுச்சு தீக்கரை ஆகிடுச்சு அந்த தீக்கரை ஆனதுக்கு அப்புறமேது அதில் ஒரு தீக்கரையான ஒரு பில்டிங் தான் சென்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் இதுதான் அது சென்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் வந்து இதே மாதிரி உருக்குலைஞ்சு போனதை திரும்பவும் ரீபில்ட் பண்ணினாங்க அதை பண்ணினது யாருன்னா இனிக்கோ ஜோன்ஸ் அண்டு கிறிஸ்டஃபர் ரென் அவங்க கட்டினது தான் இதுதான் வந்து ரீமாடல் பழையபடியும் தீ விபத்துக்கு அப்புறம் கட்டின இந்த சென்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டிருக்கிறாங்கன்னா அந்த டையத்தில் இந்த மாடலை அதாவது ஆர்ச் வச்சு பினக்கல்ஸ் வச்சு கட்டின மாடலை இன் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க ஸோ இந்த மாதிரியான பல மாற்றங்கள் கட்டிடக்கலைங்களில் வந்துச்சு அஸ்ட்ராலஜியில் வந்துச்சு அஸ்ட்ரானமியில் வந்துச்சு அன்ன அன்னோட்டமியில் வந்துச்சு காஸ்மாலஜியில் வந்துச்சு ஆர்ட்ஸில் வந்துச்சு லிட்ரேச்சரில் வந்துச்சு நிறைய மாற்றங்கள் இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் இதெல்லாம் சேர்ந்து மக்களுடைய மனதிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு புது விதமான ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தினதுனால தான் இந்த டைம் ஃபோர்டீன்த் இருந்து சிக்ஸ்டீன்த் சென்ச்சுவரி வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெனேசன்ஸ் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போ எல்லாம் அமைதி இருக்கோ எப்போ எல்லாம் நாலேஜ் இருக்கோ எங்கெல்லாம் கல்வி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல மறுமலர்ச்சி இருக்கும் ஸோ அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம இருக்கக்கூடிய நமக்குள்ள தேடுதல்களை தேட ஆரம்பிக்கணும் அப்படி தேட ஆரம்பிக்கும் போது அடுத்த பிரச்சனை நம்ம தலையிட மாட்டோம் அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அமைதி நிலவும் அமைதி நிலவும் போது சிந்தனைகள் மேலோங்கும் சிந்தனைகள் மேலோங்குச்சு அப்படின்னா நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் வெளிப்படும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மனிதனுடைய மனசிலும் மறுமலிர்ச்சி ஏற்படும் அது இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மையை தரும் இதுதான் இந்த டாபிக்னுடைய கான்செப்ட் ரினைசன்ஸ் நெக்ஸ்ட்டு ரீஃபர்மேஷனை நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ